ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து ஒரு செலப்ரிட்டிஸில் ஆக்ட்ரஸ் பற்றியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அது யார் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலியா மானசா பற்றி ஒரு நியூஸும் அப்புறம் விஜே ரம்யா பற்றி ஒரு நியூஸும் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன நியூஸ் அப்படின்றத கேட்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க எவ்வளோ ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஆலியா மானசா ரீசெண்ட் டைம்ல ஆக்ட்ரெஸாகவும் டிவி சீரியல்ல பெரிய வந்து ஒரு குவீனாகவும் திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் அண்ட் நிறைய வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம ரீசெண்டாக நம்ம ஆலியா மானசா ஒரு ரீல்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்ட் பண்ண ரீல்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க தடிக்கு கீழே இருந்து கால் உடஞ்சி நொண்டிக்கிட்டே வரா மாதிரி ரூல்ஸ் அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்து டான்ஸ் ஆர ஆரமிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அதை பார்த்த எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் உடஞ்சிருச்சு இங்கே கீழே பேர் இடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் நொண்டிக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா எல்லாருமே வந்து எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக ஒரு ஆக்டிங் பண்ணுறதுல ரொம்ப திறமசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சில பேருக்கு அது டிஃப்ரெண்ட்டான கண்ணில் தெரிஞ்சுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆலியா மனசை என்ன போட்டிருந்தாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் உங்களை கைண்ட் கேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க தடிக்கு எப்போ விழுவாங்கன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில் அவங்க விழ மாட்டாங்க நான் வந்து இப்படி தான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணாமல் நிறைய ஃபேன்ஸ்

இருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட பழைய ஆங்கர்ல அப்படின்னு சொன்னால் நம்மளோட விஜய் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ்லாம் இன்டர்வியூ எடுக்கணும்னா நம்ம விஜய் ரம்யாவை தான் வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் விஜய் ரம்யா எவ்வளோ பெரிய ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட கழுத்து மேலே ஒரு தம்பிள்ஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது வந்து இடுப்பு ரீஜியனில் அந்த தம்பிள்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கிக்கிட்டே வந்து என்னோடய கழுத்து மேலே விழுந்துருச்சு பெரிய வெயிட் வந்து என்னோடய கழுத்தில் தாங்கிறதுனால கழுத்தில் அங்கங்கே அங்கங்களை அடிபட்டுருக்கு ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒர்க் அவுட் பண்ணும்போது தயவு செய்து பெரிய பெரிய வெயிட்டில் ஃபாலோ பண்ணாதீங்க சின்ன வெயிட்லேயே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக ரெக்கவர்ட் ஆகிடுவேன் மறுபடியும் ஜிம் குள்ள நுழைஞ்சிடுவேன் ஸோ ஃபிட்னஸை யாரும் விட்டுறாதீங்க எக்காரந்து கொண்டும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து இதேமாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் கண்டிச்சலாம் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பு சொல்லுறா கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க